ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதித்யா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு லாயர் ஆகணும் இல்லை லா ஃபீல்டில் தான் வேலை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து சயின்ஸை பிடிக்க நான் வேறு ஒரு ஃபீல்டு மாறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சிலர் வந்து 10th முடிச்சுட்டு சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க. சயின்ஸ் குரூப் எதுக்கு எடுத்தானே தெரியாமல் எடுத்திருப்பாங்க. லைக் 2 ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டி, டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நம்ம ஒரு 85% மேலே நம்ம 10th வாங்கிட்டோம்னா நம்ம சொசைட்டி வந்து நம்ம சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்திருப்போம். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. நம்ம எந்த குரூப் எடுக்கணும்னு நம்மளுக்கு அப்போது தெரியாது 10th வரைக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கிறான்னு சொல்லிட்டு நாமளும் போய் சேர்ந்துப்போம். போய் சேர்ந்தப்புறம் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. ஸோ 11th 12th படிக்கும்போது நம்ம எதுக்கு எடுத்தோன்னு தெரியல, தெரியாமல் எடுத்துட்டோம்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். சில ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஃபீல்டு கூட மாறலாம். இப்போ கூட இப்போ 12th முடிச்சுட்டு கூட நீங்கள் மாறலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம கிளாட் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது காமன் லா ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளாட்னா என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, கிளாட் எக்ஸாம்னால என்ன யூஸு, இதை இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்தியாவில் டோட்டல் 22 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸில் போய் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் கிளாத் எக்ஸாம் எழுதி தான் ஜாயின் பண்ண முடியும். இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு டாப் இன்ஸ்டியூட்ஸ்னு சொல்லலாம். ஸோ கிளாத் எக்ஸாம் எதுக்கு எழுதுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாத் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு டாப் லா யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். கோர்சஸ் லைக் பிஎஸ்சி எல்எல்பி, பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இதெல்லாமே 5-year கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் படித்து நீங்கள் ஒரு லாயர் ஆகலாம். ஸோ அதான் இதோட இது பர்பஸ். இந்த எக்ஸாமோட பர்பஸ், கிளாட் எக்ஸாமோட பர்பஸ் இதுதான். நீங்கள் வந்து ஒரு லாயர் ஆகலாம். இந்த எக்ஸாம் எது கிளியர் பண்ணி ஒரு டாப் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் இந்த மாதிரியான கோர்சஸ் படித்து நீங்கள் ஒரு லாயர் ஆகலாம். ஸோ இதுதான் இந்த எக்ஸாமோட பர்பஸ். ஸோ நம்ம இப்போ இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஏஜ் லிமிட். இந்த எக்ஸாமுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டுன்னு எதுவுமே இல்லை. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் 18 இயர்ஸாக இருந்தால் எழுதலாம், 19 எழுதலாம், 25 இருந்தாலும் எழுதலாம். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட்டுன்னு எதுவுமே இல்லை இந்த எக்ஸாமுக்கு. ஸோ செகண்ட் க்ரைட்டீரியா அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ். அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட 10th 12th எக்ஸாமில் வந்து அட்லீஸ்ட் 45% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். நீங்கள் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, வெதர் இட்ஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீம், காமர்ஸ் ஆர் ஆர்ட்ஸ், எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 45% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். அதுதான் இதோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா. ஸோ நீங்கள் ஒரு எஸ்சிஎஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் உங்களோட 10th 12th வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் இந்த எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் தான் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் மாற்றினாங்க. லாஸ்ட் இயர் முன்னாடி வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, பட் லாஸ்ட் இயர்லேருந்து 150 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 50 கொஸ்டின்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர்லேருந்து 50 கொஸ்டின்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர்லேருந்து காம்ப்ரென்ஷன் டைப் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. காம்ப்ரென்ஷன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலே படிச்சிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பரில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த பேராகிராஃபை படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதணும். அதான் காம்ப்ரென்ஷன் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ காம்ப்ரென்ஷன் டைப் கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 5 செக்ஷன்ஸ் இருக்குது. 5 செக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங், லீகல் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குவான்டேட்டிவ் டெக்னிக்ஸ். குவான்டேட்டிவ் டெக்னிக்ஸ்னால் எதுவுமே இல்லை. குவான்டேட்டிவ் டெக்னிக்ஸ்னால் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது நீங்கள் 10th வரைக்கும் என்னென்ன படிச்சிங்களோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 10th வரைக்கும் என்னென்ன படிச்சிங்களோ மேத்ஸு, ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதான் குவான்டேட்டிவ் டெக்னிக்ஸ். இந்த எக்ஸாம் டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா 1 மார்க்ஸ் வரும். அதே தப்பாக எழுதிட்டிங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இந்த எக்ஸாமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours. நம்மளோட சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 20%, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 25%, லீகல் ரீசனிங் 25%, லாஜிக்கல் ரீசனிங் 20%, குவான்டேட்டிவ் டெக்னிக்ஸ் வந்து 10%. எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாமில் 5 செக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம தனித்தனியாக தான் ப்ரிப்பேர் ஆகி ஆகணும். ஸோ நம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறையா ப்ரிப்பரேட்டரி புக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா மனோரமா இயர் புக் இருக்குது, இந்தியன் இயர் புக் இருக்குது,
அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அப்புறம் இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ட் பவர் மேட் ஈஸின்னு ஒரு புக் இருக்குது. அப்புறம் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் கம்போசிஷன் பை ரெனன் மார்ட்டின்னு ஒரு புக் இருக்குது. இந்த மாதிரி நிறையா புக்ஸ் இருக்குது. அப்புறம் லீகல் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஏபி பாரத்வாஜ் எழுதுன லீகல் ஆப்டிடியூடுங்கிற ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா புக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்புறம் லாஸ்ட்டாக மேத்தமெட்டிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸே நல்லாயிருக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கு. அப்புறம் ஆர்எஸ் அகர்வால் மேத்ஸ் புக் இருக்குது, ஆப்ஜெக்டிவ் புக் இருக்குது. ஸோ அந்த புக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா வெர்பல் அண்ட் நான் வெர்பல் புக் பை ஆர்எஸ் அகர்வால் இருக்குது. ஸோ இந்த புக்ஸ்லாம் நல்லாயிருக்கும். நான் இந்த புக்கை இந்த புக்ஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா புக்ஸ் வரும். இதெல்லாம் இந்த புக்ஸ்லாம் நீங்கள் வாங்கி படித்து தான் நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த எக்ஸாம்களை ப்ரிப்பேர் ஆக முடியும். ஏன்னா இப்போ தேட் எக்ஸாமுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். நீங்கள் வந்து வெதர் சயின்ஸோ காமர்ஸோ இல்லை நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் இருந்தால் கூட எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், இந்த வெர்பல் ரீசனிங், அப்புறம் இங்கிலீஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் அதெல்லாம் வரதில்லை. ஸோ நீங்கள் வந்து தனியாக புக்ஸ் வாங்கி தான் இது படிச்சாகணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோனால உங்களுக்கு ஏதோ புதுசாக கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட 5 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குன்னு அவங்களுக்குமே தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, ஸ்மார்ட் ஸ்வாகின்னு இங்கிலீஷ் சேனல். அந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கோர்ஸ், சென்டென்ஸ் எக்ஸாம்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், ஐ எம் ஆதித்யா. பாய்.